நிகழ்வதை செய்தியாய் 5 நிமிடத்திற்குள் உங்களிடம் சேர்க்கும் எங்கள் குரல். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குறிப்பாக எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வரும் புத்தாண்டில் அனைத்து லட்சியங்களும் நிறைவேறட்டும், அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்வுடனும் இருக்க வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. முதன் முதலாக பெரிய அளவில் பெண் பயணி மேல் அபராதம் விதித்த அமெரிக்க விமான போக்குவரத்து துறை. விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது முன்பக்க கதவை திறக்க பெண் பயணி முயற்சி. அவரை தடுத்த ஊழியர்களை கடித்து வைத்த பெண் பயணி. ஆந்திர பிரதேசத்தின் ரசாயன ஆலையில் தீ விபத்து. 5 தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கி உடல் கருகி உயிரிழப்பு. 5 பேரில் 4 பேர் பீகாரை சேர்ந்தவர்கள் என்று தகவல். ஆந்திர முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ₹25 லட்சம் இழப்பீடு வழங்க ஏற்பாடு. தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றினால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நிலை இந்தியாவுக்கும் வரும் என்று முன்னாள் மத்திய மந்திரி ப. சிதம்பரம் எச்சரிக்கை. யுத்தம் நடைபெற்ற காலத்தில் கூட நாங்கள் எரிபொருள் வாங்க வரிசையில் நின்றதில்லை. ஆனால் கோட்டபய ராஜபக்சே ஆட்சியில் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளிவிடப்பட்டுள்ளோம் என்று இலங்கை மக்கள் வேதனை. பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியான ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலின் ஆராட்டு ஊர்வலத்தில் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் நாளை மாலை 4 மணி முதல் 9 மணி வரை ஓடுபாதை மூடப்படும் என்று கேரள விமான போக்குவரத்து துறை தகவல். உங்கள் போராட்டத்தினால் பொருளாதார நெருக்கடிக்கு ஒருபோதும் தீர்வு கிடைக்காது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழ் புத்தாண்டையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் வீட்டின் முன் குவிந்த ரசிகர்கள். ரஜினிகாந்தை பார்த்த மகிழ்ச்சியில் தலைவா தலைவா என்று கோஷமிட்ட ரசிகர்கள். வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ரசிகர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். இந்த சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்த நாள். உலகமெங்கும் உள்ள பல்வேறு இடங்களில் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சித் தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். IPL தொடருக்கு நடுவில் பீஸ்ட் படத்தை பார்த்து ரசித்தேன். பொழுதுபோக்குகள் நிறைந்த அம்சங்கள் படத்தில் நிறைய இருக்கிறது. நான் படித்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் போல் படம் இல்லை என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழக கிரிக்கெட் வீரர் அபினவ் முகுந்த். வெற்றி பெறும் நேரத்தில் தேவையில்லாத 2 ரன் அவுட்டுகள் எங்களை பின்னோக்கி இழுத்துவிட்டது. பஞ்சாப் அணியின் பவுலிங் படை சிறப்பாக செயல்பட்டதுதான் காரணம் என்று கேப்டன் ரோஹித் சர்மா விளக்கம். பாஜக மற்றும் VCK கட்சியினரிடையே மோதல். பாஜகவினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு. இந்த மோதலில் பாஜகவின் ஹரிகிருஷ்ணன் என்பவரின் மண்டை உடைப்பு. S&P என்ற உலகளாவிய பொருளாதார தரப்படுத்துதல் நிறுவனம் இலங்கையின் வெளிநாட்டு நாணய மதிப்பீட்டை CCC-யிலிருந்து CC ஆக குறைத்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் வெளிநிதி அழுத்தங்களை காரணம் காட்டி இந்த தர மதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்று தகவல். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பேனர் வைத்த 5 மாத கர்ப்பிணி பெண்ணின் கணவன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலி. ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்திலும் பாரதியார் சிலை திறப்பு நிகழ்விலும் திமுக தலைவர் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்க மாட்டார்கள். நேரில் சந்தித்த பிறகும் நீட் விளக்கு மசோதாவிற்கு ஆளுநர் உறுதி தரவில்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆதங்கம். புத்தாண்டிற்கு விருந்து அளிப்பது தமிழ் கலாச்சாரம். ஆளுநர் மாளிகையிலிருந்து இதுபோன்ற நிகழ்வு நடத்தப்படும் போது தமிழ் பற்றி உள்ளவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்வார்கள். யார் வேண்டுமானாலும் புறக்கணிக்கட்டும், நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி.